தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து நக்கம் குரூப் ஒன் எக்ஸாம் அடுத்த மாதம் இருக்கு குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் போர்டீன் இருக்கு அதை போகஸ் பண்ணி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போவோம் அது எப்படின்னா ஜிஎஸ் மேக்ஸ் தனியா ஒரு விஷயம் கொண்டு போவோம் தமிழ் தனியாக கொண்டு போவோம் இங்கிலீஷ் தனியாக கொண்டு போவோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ டூ ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியா சோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஜிஎஸ் டாபிக் எடுத்துக்கிட்டு மேட்ஸ் தொடர்ச்சியா வச்சு கொண்டு போய்ட்டு இருப்போம் அதாவது அப்படியே வரிசையா ஒவ்வொரு டாபிக் மாறிட்டே இருக்கும் மேத்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போவோம் பாலிட்டி பார்ட்டில கூடிய இம்பார்ட்டண்ட் அதாவது குரூப் டூ குரூப்ல கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் மேக்ஸ்ல கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கேள்விகள் ரீஸ்டிங்ல ஆரம்பிச்சு ஆப்டி தொட்டு ஏன்னா ரீஸ்டிங் கேள்விகளும் கேக்குறாங்க நான் சொல்றது பிரிலிம்ஸ் எக்ஸாம்லயே பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு குரூப் அண்ட் எக்ஸாமுக்கும் குரூப் டூ பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல ரீசிங் கோச்சின்ஸ் வந்து இருவத்தஞ்சு ஒரு நாலு வரும் சரியா அதையும் போகஸ் பண்ணும் அப்ப நூத்தி எழுபது பிளஸ் டார்கெட் இது வந்து குரூப் டூக்கு குரூப் ஒன்னுக்கு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் டார்கெட் சரியா டைம் வீடியோக்குள்ள போலாம் செப்டம்பர் அன்னைக்கு குரூப் டூ எக்ஸாம் வந்து இருக்கு நம்மளோட கையில இருக்கிறது எழுபத்தஞ்சு நாட்கள் சரியா டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போலாம் பாலிட்டி மேட்ஸ் அப்படியே மாறி மாறி பாக்க போறோம் அதை பார்க்கறது முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி அடிச்சு துவைக்க வேண்டியது இருக்கு அதை அடிச்சு துவைச்சதுக்கு அப்புறம் பாலிட்டி மேட்ஸ் போகலாம் சரியா அது என்ன கேள்வினா இது வந்து குரூப் குரூப்ல கேட்க கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க இது என்ன கேள்வினா ஒரு புத்திசாலி மனிதன் வந்து முப்பது டோலை தாண்டுங்க அவன் கையில மூணு மூட்டை இருக்குங்க ஒரு மூட்டைக்கு முப்பது மாமலம் வந்து பிடிக்குங்க ஒரு மூட்டையில முப்பது மாமலம் வந்து உள்ள வைக்க முடியும் சரியா மூணு மூட்டையை வச்சிருக்கான் ஒவ்வொரு மூட்டையிலும் முப்பது மாம்பழம் மூணு மூட்டையில தொண்ணூறு மாம்பழம் கையில வச்சிருக்கான் ஒவ்வொரு டோலையும் கிராஸ் பண்ணி போனோம் இதா கேள்வி கேள்வி நல்லா படிச்சுங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கேள்வி நல்லா படிச்சுங்க சரியா மூணு மூட்டை வச்சிருக்கான் ஒரு மூட்டைக்கு முப்பது மாம்பழம் அதாவது ஒரு மூட்டையில முப்பது மாமலம் தான் வைக்க முடியும் வைங்களேன் ஒரு மூட்டைக்கு முப்பது மாம்பழம்னா மூணு மூட்டைக்கு தொண்ணூறு மாமலம் கையில் வச்சுட்ருக்கான் இப்போ டோல் முப்பது டோலை கிராஸ் பண்ணி போ போகணும் ஒவ்வொரு டோல்லையும் மூட்டைக்கு ஒரு மாமிலம் தந்தானோ நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு டோல்லையும் மூட்டைக்கு ஒரு மாமிலம் தந்தானோ முப்பது டோலை தட தாண்டப்ப அவன் கையில் எத்தனை மாம்லம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி சரியா அவன் கையில் எத்தனை மாமலம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி இவன் ஒரு பிஸ்னஸ் மேன் போல புத்திசாலியான மனிதன் போல அதை வச்சு இந்த கேள்விக்கு அந்த அடிக்கணும் சரியா இப்போ இந்த கேள்வியை நல்லா படிச்சிருப்பீங்க பிரபலமான கேள்வி தான் இதுக்கு எப்படி சொல்யூஷன் போடுறதுங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன் கவனிங்க சரியா இப்ப எத்தனை மாமலம் வச்சிருக்கான் தொண்ணூறு மாம்பழம் ஒவ்வொரு மூட்டையிலும் எத்தனை மாமலம் இருக்கு முப்பது மாமலம் இருக்கு கரெக்டா இப்போ வரப்ப அவன் கையில மூணு மூட்டை இருக்கா ஒவ்வொரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தந்தானுமா ஒவ்வொரு டோலோட கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த கண்டிஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க டோல் வரப்ப எத்தனை மூட்டை கையில வச்சிருக்கானோ மூட்டைக்கு ஒரு மாமலம் தந்தானோ இதா கண்டிஷன் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தந்தே ஆணும் சரியா இத நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்ப ஃபர்ஸ்ட் டோல் வரப்ப மொத மூட்டையிலேருந்து ஒரு மாமிலம் ரெண்டாவது மூட்டையிலேருந்து ஒரு மாம்லம் மூணாவது மூட்டையிலேருந்து ஒரு மாமிலம் தந்துடுவான் சரியா அப்போ மூணு மூட்டையில் முப்பது 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 இருந்தது இப்போ இருபத்தொம்போது இருபத்தொம்போது இருபத்தொம்போதான் குறைஞ்சிச்சு சரியா ரெண்டா டோல் வரப்போ அதே மாதிரி மூணு தருவான் இப்போ இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு குறைஞ்சிச்சு இப்போ மூணா டோல் வரப்ப அதே மூணு தருவான் இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு குறைஞ்சிது இருபத்தி ஆறுன்னு குறையும் இருபத்தஞ்சுன்னு குறையும் இருபத்தி நாலுன்னு குறையும் இருபத்தி மூணுன்னு குறையும் இருபத்தி ரெண்டுன்னு குறையும் இருபத்தி ஒன்றுன்னு குறையும் இருபது குறையும் அப்ப பத்தா டோல் வரப்ப பத்தா டோல் வரப்ப மூணு மூட்டை கையில வச்சிருப்பான் ஏன்னா மூணு மூட்டையும் கையில வச்சிருப்பான் ஒவ்வொரு மூட்டையிலையும் இருபது மாம்பழம் மட்டும்தான் இருக்கும் இப்ப ஏன்னா ஒவ்வொரு டோல் வரப்போ ஒவ்வொரு இருந்து ஒரு மாம்பளம் கொடுத்துட்டே இருக்கானே அப்ப மொத்த பத்து டோலுக்கு பத்து மாம்பழம் ஒரு மூட்டைக்குன்னா மூணு மூட்டைக்கு முப்பது மாமலம் அவுட்டு அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பத்தா டோல் வரப்ப பத்தா டோல் தாண்டிக்கிட்டு வரப்ப அவன் மூணு மூட்டை வச்சிருப்பான் ஒவ்வொரு மூட்டையிலும் இருபது மாம்பழம் இருக்கும் ஏன்னா முதல் பத்து டோலையும் வந்து முப்பது மாமலம் போ போயிருக்கும் எல்லாம் வாங்கியிருப்பாங்க மூட்டைக்கு பத்து மாமலம் போயிருக்கும் போயிடுச்சு சரியா இப்போ கையில் இருபது இருபது இருபதுன்னு இருக்கு இப்போதான் இது வரைக்கும் சாதாரண இருந்த இவன் அதாவது இது வரைக்கும் சாதாரண மனுஷனாக இருந்த இவன் ஒரு புத்திசாலி சயின்டிஸ்டாக ஐன்ஸ்டீன் மாதிரி மாறினது இதுக்கப்புறம் தான் பத்தாட்டோலுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன செய்கிறான் இந்த புத்திசாலி மனிதர் இந்த ஐன்ஸ்டின் என்ன செய்கிறார் அப்படின்னா என்ன செய்கிறார்னா டோல் போகிறதுக்கு முன்னாடியே பத்தாட்டோல் தாண்டி பதினாறு டோலுக்கு கொஞ்சம் தூரம் கறந்து தானே போனோம் நடுவில் எங்கிட்ட எங்கிட்ட வந்து காடு மாதிரி இருக்காது கூட அந்த காடுக்குள்ளே பூந்துட்டு ஒரு யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான்னா மூட்டைக்கு ஒரு மாமலம் தானே இவங்க இவங்களுக்கு தரணும் ஒரு ஒரு மூட்டையில் முப்பது மாம்பழம் தானே பிடிக்கும் ஒரு மூட்டையில் முப்பது மாம்பழம் வைக்க முடியும் மூட்டைக்கு ஒரு மாமலம் தானே தந்து தரணும் அதானே இவங்க கண்டிஷனு அதானே இவங்க கண்டிஷனு அப்போ என்ன பண்ணுறான் இந்த மூணாவது மூட்டையில் இருக்கக்கூடிய இருபது மாமலத்தில் என்ன இந்த மூணாவது மூட்டையில் இருக்கக்கூடிய இருபது மாமலத்தில் ஒரு பத்து மாம்பழம் இங்கே கொண்டு போகிறான் இன்னொரு பத்து மாம்பழம் இங்கே கொண்டு போகிறான் அதான் மொ மொதல் மூட்டையிலையும் ரெண்டாவது மூட்டையிலையும் அப்போ மூணாவது மூட்டையில் இருக்கக்கூடிய இருபது மாமலத்திலேருந்து ஒரு பத்து மாமலத்தை எடுத்து முதல் மூட்டையிலையும் அதில் இருக்க மீதி பத்து மாமலத்தை எடுத்து ரெண்டாவது மூட்டையிலையும் வைக்கிறான் அப்படி வச்சால் என்ன நடக்கும் திரும்ப மூட்டைக்கு முப்பது மாமலான்னு வந்துருமா மூட்டைக்கு முப்பது மாமலான்னு திரும்ப வந்துருமா எப்போ இந்த மூணாவது மூட்டை எம்டி ஆகிடுமா அதான் எல்லாத்தையும் எடுத்து அந்த மூணாவது மூட்டையை தூக்கி கெடாசலாம் காட்டுக்குள்ள எங்கிட்டோ பொதர்குள்ளே தூக்கி எறான் எரிஞ்சிட்டு இப்போ இவன் கையில் ரெண்டு மூட்டை இருக்குது இது எல்லாமே எப்போ நடக்குது பாருங்கள் பத்தாவது டோல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் புத்திசாலி ஆன இந்த ஐன்ஸ்டின்னு இந்த நபர் இந்த புத்திசாலி நபர் யோசிக்கிறாரு அப்படி சரியா இப்ப ரெண்டு மூட்டை கையில இருக்கா மூணாம் மூட்டையை விட்டுருங்க இப்ப என்ன பண்றான் பதினொன்னா டோலுக்குள்ள போறான் இப்ப பதினொன்னா டோல்காரன் பாக்குறான் அவனுக்கு தேவை மூட்டை எத்தனை தேவையில்ல மூட்டைக்கு ஒரு மாமனம் குத்துரு அப்படிங்கிறப்ப ரெண்டு மூட்டையை கையில எடுத்துட்டு போறான் பதினொன்னா டோலுக்கு சரியா என்ன இப்ப வழக்கம் போல மூட்டைக்கு ஒரு மாமலம் மூட்டைக்கு ஒரு மாமளோ மூட்டைக்கு ஒரு மாம்பழம் மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னு சொல்லிட்டு கொடு போயிட்டு இங்கே ஞாபகம் வச்சுங்க இவன் கையில இப்பயும் முப்பது மூட்டை இருக்கு முப்பது மாம்பழம் தான் இருக்கு ஆனா ரெண்டு மூட்டை இருக்கு சரியா முத மூணு மூட்டை இருந்தது புத்திசால் தரமா பத்தா டோல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூட்டை தூக்கி வந்துட்டான் இப்ப ரெண்டு ரெண்டு மூட்டை தான் இருக்கு ஆனா ஒவ்வொரு மூட்டையிலும் முப்பது மாமலம் இருக்கு ஏன்னா இதுல இருந்தானே தூக்கி போட்டான் சரியா அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் பதினொன்னா டோல் போறப்ப இருபத்தொன்பது இருபத்தொன்பது மாறுமா இங்க போறப்ப இருபத்தி எட்டு மாறுமா ஏன்னா இருபத்தி ஏழா இருபத்தி ஆறா இருபத்தி அஞ்சா இருபத்தி நாலா இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்னா இருபதா பத்தொம்பதா பதினெட்டா பதினேழா பதினாறா பதினஞ்சு இப்ப இருபத்தஞ்சாவது டோல் வரப்போ இவன் கையில கையில் ரெண்டு மூட்டையிலையும் பதினஞ்சு பதினஞ்சு மாமலம் இருக்கும் பதினஞ்சு பதினஞ்சு மாமலம் இருக்கும் ஏன்னா இந்த பதினஞ்சு டோல்லேயும் ஆரம்பத்துல இந்த முப்பது மாமலம் ஒவ்வொரு மூட்டையிலும் முப்பது மாமலம் இருக்குல்ல ஒவ்வொரு மூட்டையில மூட்டையிலேருந்து பதினஞ்சு மாமலம் கழிஞ்சிடும் ஏன்னா ஒவ்வொரு மூட்டையில இருந்து ஒரு மாமனு கொடுத்தானும் அப்ப முப்பது முப்பதுன்னு இருந்த இந்த விஷயம் பதினஞ்சு டோலுக்கு அப்புறம் பதினஞ்சு பதினஞ்சுன்னு மாறிடும் ரெண்டு மூட்டை தான் கையில வச்சிருக்கான் இப்ப இருபத்தஞ்சாறு டோல் தாண்டதுக்கு அப்புறம் ஐன்ஸ்டின் ஒரு படி மேல போயி என்ன ஒரு சூப்பர் ஐன்ஸ்ட்னா மாறுறாரு எப்படின்னா இப்போ எப்படி மாறாரு அப்படின்னா இப்ப இருபத்தஞ்சாறு டோல் முடிஞ்சு போச்சு இப்போ ஏதோ காட்டுக்குள்ளே போயிடுறான் காட்டுக்குள்ள போனாதான் தான் யோசனை வரும் போல போயிட்டு இப்போ என்ன செய்யறான் இந்த புத்திசாலி ஐன்ஸ்டின்னு இப்ப மூட்டைக்கு நுப்பது மாம்பழம் தானே இருக்கணும் ஒரு மூட்டையில நுப்பது மாம்பழம் இருக்கணும் இவங்க டோல்காரன் மூட்டைக்கு தானே ஒரு மாம்பழம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்ண மாதிரியே பண்றான் இந்த மூட்டையில இருக்கக்கூடிய பதினஞ்சு மாம்பழம் தூக்கி இங்க போட்டான் சரியா இப்ப இந்த மூட்டையில கூடிய பதினஞ்சு மாம்பழம் இங்க போச்சுன்னா ஆல்ரெடி இங்க பதினஞ்சு இருக்கா பதினஞ்சு பதினஞ்சு என்ன ஆச்சு முப்பது ஆச்சா முப்பது ஆச்சா திரும்ப ஒரு மூட்டையாச்சா இந்த மூட்டையும் தூக்கி கெட்டாசலாம் புதருக்குள்ள கெட்டாசலாம் கெட்டாசலாம் இந்த ஐன்சின்னு கடைசியா ஒரு மூட்டைல முப்பது மாம்பழம்னு சொல்லிட்டு

இருபத்தி எட்டு மாம்பழமாக ஆச்சு அது இது ஒரு மாமலம் குத்துறான் இருபத்தி ஏழு ஆச்சு ஒன்று கூத்துட்றான் இருபத்தி ஆறு ஆச்சு ஒன்னு குத்துறான் இருபத்தி அஞ்சு மாமலம் மீதி இருக்கு கடைசியா ஒரு மூட்டையில இருபத்தஞ்சி மாமலத்தை வச்சு முப்பா டோலை தாண்டி ஏன்னா நிம்மதியா வீட்டுக்கு போறான் நம்ம ஹீரோ பார்த்தீங்களா ஐன்சின் கதை எப்படி இவன் ஒரு புத்திசால்தானை எங்கே தைம்மா மாறுது பாகுபலியா எங்கத்தை மாறான் பத்தா டோல் கிராஸ் பண்றப்பையும் இருபத்தஞ்சா டோல் கிராஸ் பண்றப்பையும் பாகுபலியா மாறிடுறான் மூட்டைக்கு முப்பது மாமலம் தாண்டா இருக்கணும் மூட்டைக்கு ஒன்று தண்ணுந்தானே உங்களுக்கு அவ்வளோதானடா அப்படிங்களா மூட்டையில முப்பது ஒரு ஒரு மூட்டையில முப்பது தான் தாங்கும் மேலே மேலே வச்சா ரொம்ப உழுவும் போல ஒரு மூட்டைக்கு முப்பது தாங்கும் ஒவ்வொரு டவுலியும் நீ வந்து மூட்டைக்கு ஒன்று தானே உனக்கு லஞ்சம் தண்ணும் அவ்வளோதானடா அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலி மனிதன் இருபத்தஞ்சு மாமலத்தோடு மீதி போகிறான் இப்போ நம்மளமே ஆளாக இருந்தாலும் அப்படியே ஒவ்வொரு மாமலமாக கொடுத்து ஒரு மாமலமும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம் பக்கத்தில் இவன் இருபத்தஞ்சு மாம்பழத்தை தூக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஸோ இதான் வந்து அந்த மாமூல கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு வரும் ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு இருபத்தஞ்சு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் சரியா இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் ஆக்சுவலாக இது கேரளா எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க நேஷ்னல் லெவலில் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க போல ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி இது நல்ல கொஸ்டின் தேங்காய்னு வச்சு கேட்டிருப்பாங்க போல ஓகேவா சூப்பரான கொஸ்டின் ஓகே ஓகே நம்ம இப்போ நம்ம இதுக்கு வருவோம் சரியா நம்ம இதுக்கு வருவோம் ரைட் பாலிட்டி மேத்ஸ் அப்படி மாறி மாறி கொண்டு போவோம் ஃபர்ஸ்ட் ரீசெண்டாக இருக்கும் அப்படியே ஜாலியாக கொண்டு போவோம் சரியா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் பிலோ கீழ்கண்டவையில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குமுறைப்படுத்த ஆங்கிலேயர் எடுத்த முதல் நடவடிக்கை ஒழுங்குமுறை சட்டமாகும் நல்லா கவனிங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டின் செவன் த்ரீ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ரெகுலேட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது கரெக்டு தான் தான் இந்தியாவில இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிய ஒழுங்குமுறைப்படுத்தணும் அவங்க நிர்வாகத்தை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எடுத்த முதல் ஸ்டெப் என்னன்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் செவன் த்ரீ தான் சரியா இந்த இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த சட்டம் இருக்குல்ல செவன்டீன் செவன் சட்டம் இந்த சட்டனை இந்தியா வந்து ஒற்றை இந்தியாவாக மாற்றும் அதான் இன்னைக்கு பாக்குறீங்களே இந்தியான்னு சொல்லிட்டு அப்படியே சென்ட்ரலைசேஷனா இருக்குல்ல அதிகார மையமாகுதல் யூனியன் கவர்மெண்ட்னு ஒன்னு இருக்குலங்க அதுக்கு ஆனிமேல் போட்டதே இந்த சட்டனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்னு இருக்கலங்க சென்ட்ரல்னு ஒரு பேசுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு அப்படி ஆணி வேறு போட்டதே இந்த சட்டம் தான் ஸோ இந்தியாவிலே சென்ட்ரலைசேஷன் அதிகார மைய மையத்துறையை மைய பகுதியை உருவாக்கின சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு சட்டம் தான் சரியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெங்கால் பிரசிடென்சி பெங்காலில் ஒரு மாகாணம் இருக்கும் பாம்பே மாகாணம் தனியா இருக்கும் மெட்ராஸ் மாகாணம் தனியா இருக்கும் இந்த பாம்பேவும் மெட்ராஸும் பெங்கால் கீழே கொண்டு வந்து ஒரு கொடைக்குள்ள கொண்டு வருவாங்க பாம்பேவையும் மெட்ராஸ் மாகாணத்தையும் பெங்கால் கீழே கொண்டு வந்துருவாங்க இதான் செவன்டீன் செவன் த்ரீ இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் அப்ப பாம்பே மெட்ராஸ் வந்து பெங்கால் கீழே வந்துடும் அதிகார மையத்தை உருவாக்குவாங்க இந்த சட்டத்துல இந்த சட்டம் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நிர்வாகம் செய்வதற்கும் சீர்படுத்துவதற்கும் ஆங்கில அரசாங்கம் எடுத்த முதல் முதல் ஸ்டெப் முதல் முயற்சியே இந்த சட்டம் தான் இந்த சட்டத்துல வந்து கொல்கட்டால வந்து ஒரு நீதிமன்றம் அமைப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா அது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் அமைக்கப்படும் ஆனா அந்த சட்டத்திலே அதுக்கான விதிமுறைகளை எழுதிடுவாங்க அதை அதுக்கான தலைமை நீதிபதி யார் அப்படின்னா எலிஜா இம்பே அவர் முதல் தலைமை நீதிபதி இந்தியாவின் கொல்கட்டா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா எலிஜா இம்ஃபே ஸோ எலிஜா இம்ஃபே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா செவன்டீன் செவன்டி ஃபோர்ல அமைக்கப்படும் பாம்பே மெட்ராஸ் வந்து பெங்கால் கீழே கொண்டு கொண்டு வரப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வாகம் செய்வதற்கும் அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்ட முதல் முயற்சி இந்த முயற்சி தான் அதிகார மையத்தை உருவாக்குனது இந்த சட்டம் தான் ஸோ இதெல்லாம் வந்து சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் சரியா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் செட் அப் த சுப்ரீம் கோர்ட் இன் கல்கட்டா பிட் இந்தியா சட்டம் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றத்தை அமைத்தது தப்பு இப்ப தான் நான் சொன்னேன் பிட் இந்தியா சட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்தை அமைக்காது ஒழுங்குமுறை சட்டம் மேல பார்த்த சட்டம் தான் உச்ச நீதிமன்றத்தை அமைக்கும் தப்பு இந்த பிட்ஸ் இந்தியா சட்டம் செவன்டீன் எயிட்டி ஃபோர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எண்பத்தி நாலுல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் பிட்ஸ் இந்தியா சட்டம் இந்த சட்டத்துல தான் இரட்டை ஆட்சி முறை அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது அதிகார மையம் மற்றும் இயக்குநர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமைப்பு அமைப்பாங்க பிட்ஸ் இந்தியா சட்டத்துல இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க எந்த சட்டத்துல வந்து ரெண்டு டைராக்கி அதாவது டபுள் ரூல் முறை கொண்டு வரப்பட்டது நிறைய வாட்டி கொண்டு வரப்படும் இந்த ரெட்டையாட்சி முறை ஆனா ஆயிரத்தி எழுநூறுகள பாத்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா சட்டம் தான் சரியா இதான் ரெட்டையாட்சி முறை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதிகாரங்கள் மையம் மற்றும் இயக்குநர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சுக்கோ சரியா அப்ப சவுண்டீன் சவுண்டரி ரிலேட்டிங் ஆக்ட்ல அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் அஞ்சு ஞாபகம் வச்சுங்க சரியா பிட்ஸ் இந்தியா சட்டத்துல ஒரே முக்கியமான பாயிண்ட் இந்த ரெட்டையாட்சி தான் ஏன்னா ஆனால இது ரெண்டு தப்பு த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஃபஸ்ட் ரெகனைஸ் த கம்பனிஸ் டெரிட்டரிஸ் இன் இண்டியாஸ் பிரிட்டிஷ் பொசன்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு பட்டிய சட்டம் முதல் முதலாக கம்பெனியின் இடங்களை ஆங்கிலேயரின் உடைமைகளை உடைமைகள் என உறுதிப்படுத்துறது தப்பு எந்த சட்டம் வந்து கம்பெனியோட இடங்கள்லாம் வந்து ஆங்கிலேயோட கையெடுப்பு ஆங்கிலேயர் வந்து கைப்பற்ற இடங்கள்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திச்சு அப்படின்னா பிட்ஸ் இந்தியா சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா சட்டம் தான் ஸோ பிட்ஸ் இந்தியா சட்டத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் என்ன போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இயக்குநர்கள் சங்கம் மற்றும் அதிகார மையம் சொல்லிட்டு உருவாக்குவாங்க ரெண்டாவது விஷயம் இந்த விஷயம் தான் எந்தெந்த இடங்கள்லாம் கம்பெனி வந்து ஆட்சி புரியுதோ அதை கைப்பட்டு வச்சிருக்காங்களோ அது எல்லாமே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் நாட்டோட சொந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க யார் இந்த பிரிட்டிஷு எந்த சட்டத்தில் அப்படின்னா பிட்ஸ் இந்தியா சட்டத்தில் ஏதோ இவங்க வீட்டு இது சொத்து மாதிரி இவங்க பாட்டுக்கு அறிவிப்பாங்க கம்பெனி எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அதெல்லாம் எங்க இடம் தான்ப்பா அப்படின்னு அறிவி அறிவிப்பாங்க நம்ம நல்ல நம்ம நாட்டில் உட்காந்துக்கிட்டு அது பிட்ஸ் இந்தியா சட்டம் தான் அறிவிக்கும் சரியா பிட்ஸ் இந்தியா சட்டம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க டபுள் ரூல் மற்றும் இந்த மாதிரி பிரிட்டிஷோட கையிருப்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக சொன்னது இந்த சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கிரியேட்டட் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு லுக் ஆஃப்டர் பொலிட்டிகல் அஃபேர்ஸ் அரசியல் விவகாரங்களை விவகாரங்களை கட்டுப்பாடு மையம் என பிட்ஸ் இந்தியா சட்டம் உருவாக்குகிறது பார்க்க பார்க்க கட்டுப்பாடு மையம் என பிட்ஸ் இந்தியா சட்டம் இது நாலாவது கரெக்டு தான் நாலாவது கரெக்டு தான் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ஒரே வேலை என்னன்னா அரசியல் விவகாரத்தை பாக்குறது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் சங்கத்தோட ஒரே வேலை என்னன்னா கம்பெனியோட வணிகத்தை பார்க்கறது கமர்ஷியல் கம்பெனியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பார்க்கறது வணிகத்தை பார்ப்பது அந்த யார் இது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் சங்கம் வந்து வணிகத்தை பார்ப்பாங்க கட்டுப்பாடு மையம் வந்து அரசியல் விஷயத்தை பார்க்கும் அப்போ கம்பெனிக்கு ரெண்டு வேலை ஒன்று அரசியல் விஷயத்தை பார்க்க வந்து கட்டுப்பாடு மையம் வணிகத்தை பார்க்கறது வந்து இயக்குநர்கள் சங்கம் சரியா பிட்ஸ் இந்தியா சட்டத்தில் இதை கொண்டு வருவாங்க என்ன அப்போ ஒன்று கரெக்டு நாலு கரெக்ட் ஒன்று கரெக்ட் நாலு கரெக்ட் ரெண்டாவது தப்பு அப்போ ஒன்று கரெக்டு நாலு கரெக்ட்னாலே ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் சரியா ஒன் கம் ஃபோர் சரி இஸ் தான்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தின் வரலாறு ரொம்ப முக்கியம் எடுத்துக்காட்டுக்கு போகணுன்னா இதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் இந்தியாவிலே முக முதல் முறை மாகாண சுயாட்சி கோட்பாடை முன்மொழிந்தது ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எந்த சட்டத்துல வந்திருக்கும் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் தான் ப்ரொவின்சியல் அட்டானமி மாகாண சுயாட்சி எல்லா மாகாணத்துக்கும் ஒரு சுயாட்சி தரணும்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல தான் வந்து இன்னைக்கு பார்க்குறீங்களா ஏழாவது அட்டவணை மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அதை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அதை கொண்டு வந்த முன்னோடிய சட்டம் எதுனா இந்த சட்டம் தான் ஸோ எந்த சட்டம் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது கேட்டால் பிரிட்டிஷ் அரசாங்க ஆட்சிக்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் எந்த சட்டம் மாகாண சுயாட்சியை கொண்டு வந்தது என்று கேட்டால் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் எந்த சட்டம் ஆர்பிஐ ஆரம்பிப்பதற்கு காரணகத்தவா இருந்துச்சுன்னு கேட்டா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் எந்த சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட் ஆரம்பிப்பது காரணகத்தான்னு கேட்டா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி சட்டம் சரியா ஞாபகம் வச்சுங்க நாடாளுமன்றத்தில் ஈரவை முறைன்னு இன்னைக்கு இருக்குல்ல லோக்சபா ராஜ்யசபா இந்த லோக்சபா ராஜ்யசபாங்கிற முறை வந்து எந்த சட்டத்துல வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டத்தில் தான் வந்து மக்களவை மாநிலங்களவை சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்குனாங்க நைன்டீன் நைன்டீன் ஆக்ட்டில் ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனு அதனால ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுங்க ஃபைன் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி மூணு கொடுத்துட்டு நாலாவது இப்படி கொடுத்து கேட்பாங்க சரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்போ இது தான் கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம இது எப்படி தான் பார்க்கணும் இந்த மூணு நம்பரையும் என்ன பண்ணால் இது வரும் அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா இங்கே கொஷின் மார்க் தானே கொடுத்துருக்காங்க அப்போ இது மூணு மாடல் மாதிரி மாடல் இதை மாடலாக வச்சுக்கோங்க இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஏதான கொஸ்டின் மார்க் இருக்குது அப்போ இந்த ந நம்பரில் எப்படி இந்த மூணு நம்பரை என்ன பண்ணால் இந்த நம்பர் ஒன்று ஒன்றுக்கு வருதுன்னு பார்த்தா அதை இங்கே பண்ணிவிட்டா ஆன்சர் சரியா ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு நாலு இருபத்தெட்டு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தெட்டையும் இருபத்தி நாலுங்க கழிச்சா நாலு தான் வருது ரெண்டு இருக்கு ஓஹோ ஹோ இங்கெல்லாம் ஒம்போது ஒம்பதுன்னு இருக்குதுவாயிட் குட் குவாயிட் குட் ஐ அப்ரிஷியேட் ஐ அப்ரிஷியேட் ஓ ஓ டோட் ஐ ஐ டென்ட் அப்ரிஷியேட் ஐ டோன்ட் அப்ரிஷியேட் ஐ டோன்ட் அப்ரிஷியேட் பிகாஸ் செவன் சிக்ஸ் ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஒம்பது இன்டூ ஒம்பது எண்பத்தொன்னு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஸோ இங்கே வந்து ரெண்டு வரும் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு பதினஞ்சு பன்னெண்டு ரைட்டா ஸோ குவாய்ட் குட் பரவாயில்ல ஓகேவா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் கதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க

எந்த அதாவது விஷால ஃபாலோ இன்ஜேஜ்ஸ் வர் இண்டொடியூஸ் இன் இந்தியன் இண்டிபெண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் நைண்ட்டின் பாடுவேன் இந்தியா தோந்திர சட்டத்துல இது குறிப்பிட்டுப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க தனிப்பட்ட முறையில கரெக்ட்டு தான் கான்சூன் டாசம் அரசியல் நிர்ணய சபை உருவாக்குனதே கான்ஜூஷன் எழுதறதுதா அப்படி யோசிச்சு பாத்தா கரெக்ட்டா ஆனா இந்தியா சுதந்திர சட்டத்துக்கு கீழே இதா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது தவறு ஏன்னா இந்திய சுதந்திர சட்டத்துல என்ன எழுதி அப்படின்னா அரசியல் நிர்ணய சபைக்கு ரெண்டு வேலையா ஒரு வேலை என்னன்னா கான்ஜூஷன் எழுதுனுமா சொல் சொல்லுது இந்திய சுதந்திர சட்டம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா எப்பா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிணய சபை உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்குப்பா ஒன்று வந்து இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்துருங்க அதை பற்றிலாம் பேசுங்க அதை பற்றி புக் எழுதுங்க ரெண்டாவது வேலை என்னன்னா அந்த சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தொம்போது அந்த அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு ஏதாவது சட்டம் தேவைப்படுச்சுன்னா அந்த சட்டத்தை ஏற்றுவதும் உங்கள் வேலை தான் அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டாகவும் செயல்படணும் இன்னைக்கு டேட்டில் பார்லிமெண்ட் சட்டத்தை போடுறதில்லை அது மாதிரியும் செயல்படணும் கான்ஸ்டியூஷன் சைடில் எழுதி கொடுத்துடணும் சைட்ல இல்ல கான்ஸ்டியூஷன் தான் மெயின் சைட்ல சட்டத்தை போட்டுருங்க அப்ப அரசியல் நிர்ணய சபைக்கு ரெண்டு வேலைங்க ஒன்னு கான்ஸ்டியூஷன் எழுதுற வேலை இன்னொன்னு சட்டங்கள் போடுற வேலை இல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா எப்பப்பெல்லாம் அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் எழுதுற வேலையை செய்தோ அப்பெல்லாம் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவரா வந்து உட்கார்ந்துருவாரு எப்பெல்லாம் வந்து சட்டம் போடுற வேலையை செய்தோ அப்பெல்லாம் ஜி வி மவ்லாங்கர்னு ஒருத்தர் வந்து தலைவரா உட்கார்ந்துருவாரு ஜிவி வி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சரியா

அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கையில் இருக்கும் நம்ம அரசியல் என்ன சபையோட குடுமி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கையில் இருக்குமா அவனை தான் அடித்து தோற்றியாச்சே நீங்கள் தான் கிளம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு தோற்றியாச்சு யார் இந்த பிரிட்டிஷை அந்த கொடுர நபர்களை அடித்து தோற்றியாச்சு சுதந்திர சட்டம் சொல்லிட்டு சுதந்திரமே கரைச்சிச்சு அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி வேலை போட்டிருப்பாங்களே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்னதான் நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் தான் கடவுள் போய் அவங்க கால் உள்ளமா தேவையில்ல அப்ப அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னா இந்த டோட்டல் சமயம் இதுவும் தப்பு ஒன்லி இதுவும் தப்பு சரியா அப்போ என்ன கேட்குறாங்க இன்ட்ரடியூஸ்டு நன்னு நன் இஸ் தான் சார் இது ஏன்னா இதுவும் தப்பு ஃபர்ஸ்ட் ஒன்றும் தப்பு செகண்ட் ஒன்றும் தப்பு சரியா ரெண்டும் தப்பு ஸோ தப்பு ரெண்டுமே தப்பு நன் இஸ் தான் சார் ஆப்ஷன் டி இஸ் தான் சார் சரியா எது சரி தானே கேட்குறாங்க ஓகே அது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் லுக் அட் தி சீரிஸ் எயிட்டி கமா டென் கமா செவன்டி கமா ஃபிஃப்டீன் கமா சிக்ஸ்டி எக்ஸட்ரா வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட் எண்பது கமா பத்து கமா எழுபது கமா பதினஞ்சு கமா அறுபது கமா என்னன்னு கேட்குறாங்க இந்த பேட்டர்ன் நல்லா கவனிச்சு பாருங்களே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆல்டர்னேட் நம்பர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரினா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது சரியா பெதுக்காட்டி எண்பதுலேருந்து பத்தை மைனஸ் பண்ணிணா எழுபது வந்துடும் எழுபதுலேருந்து பத்தை மைனஸ் பண்ணா அறுபது வந்துடும் ஆனால் அறுபதுக்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிட்ட வரணும் ஆனால் இங்கே கேட்குறது பக்கத்து நம்பர் அப்போ இந்த சீரீஸாக பாருங்கள் பத்து இங்கே இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது இங்கே என்ன இதை ஒரு சீரீஸாக எடுத்துக்கோங்க பத்துலேருந்து அஞ்சு கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து அஞ்சு கூட்டினா இருபது அவ்வளோதான் இருபது இஸ்தான் ஆன்சர் ஸோ இங்கே பத்து பத்தா மைனஸ் பண்ணி வராங்க ஆல்டர்னேட்டாக இங்கே அஞ்சஞ்சா கூட்டி கூட்டி வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்போ இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாமல் பக்கத்தில் நம்பர் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டாக யோசிங்க ஆல்டர்னேட்டாக யோசிங்க ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்னா ஒன்று விட்டு ஒன்றாக யோசிங்க அதில் ஏதாவது சீரிஸ் வந்து நமக்கு தென் போடும் ஏதாவது விடுகுதா அங்கே வச்சுருப்பாங்க ஸோ இங்கே என்ன விடுகுதன்னா இந்த நம்பரை பத்து பத்து மைனஸ் பண்ணுறாங்க நம்ம தேவையில்ல இல்லை ஆனால் இது அஞ்சு ஏற்றுகிறாங்க அப்போ பதினஞ்சு சீ அஞ்சு இருபது இது ஆன்சர் இது ஒரு நல்ல கொஸ்டின் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடைக்கால அரசு குறித்து சரியானவை எவை சூஸ் த கரெக்ட் பேர் இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஆஃப் இன்ட்ரீம் இன்டரீம் கவர்மெண்ட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல யார் யாரெல்லாம் அமைச்சர்கள் சொல்லி சரியா ஓகே லியாக்கா தலிகான் வந்து ஹெல்த் மினிஸ்டர் தப்பு இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உருவாக்கி இருப்பாங்களே மிஷன் குழு அறிக்கைப்படி காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும்ல அப்புறம் தானே அவங்க போய் அரசியல் நிர்ணய சபையை போய் உருவாக்குவாங்க ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு எலக்ஷன் எலெக்சன் தானே நடக்கும் சரியா அப்ப அமைச்சர்கள் சில இடைக்கால அரசு அமைச்சர்கள் போடுவாங்க சரியா அந்த பட்டியல் தான் இந்த பட்டியல் லியாக்காத் அலிகான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இல்ல லியாக்காத் அலிகான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அது கேட்டு வாங்கினாரு ஏன்னா பார்ட்டிஷன் சமையாது சரியா பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் இல்ல சரியா லியாக்காத் அலிகான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் சரியா நிதி இது சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் யார் நிதி நிதியமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பால்தேவ் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் இடைக்கால அரசுல சுகாதாரத்துறை அமைச்சர் யார்னா பால்தேவ் சிங் பால்தேவ் சிங் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அசப் அலி வந்து ரயில்வே மினிஸ்டர் கரெக்ட் ஜான் மத்தாய் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் தப்பு ஜான் மத்தாய் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்ல ஜான் மத்தாய் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஜான் மத்தாய் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராது சரியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வர மாட்டாரு ஏன்னா இவர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் சரியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா கஸ் நஃபர் கான் கஸ் நஃபர் கான் அவதான் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கஸ் நஃபர் கான் அப்போ நல்லா ஞாபகம் இடைக்கால அரசோட நிதியமைச்சர் யார் அப்படின்னா லியாக்காத் அலிகான் சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பால்தேவ் சிங் சரியா தொழிற்சாலை அமைச்சர் யார் அப்படின்னா ஜான் மத்தாய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா கஸ் நஃபர் கான் சரியா அசாஃப் அலி யார் அப்படின்னா ரயில்வே மினிஸ்டர் கரெக்டு தான் ஸோ ஒன்று மூணு தப்பு ரெண்டாவது கரெக்டு ராஜாஜி எஜுகேஷன் மினிஸ்டர் கரெக்டு தான் இடைக்கால அரசில் ராஜேந்திர பிரசாத் வந்து உணவு மற்றும் விவசாய அமைச்சர் இதுவும் கரெக்டு தான் ஸோ ஒன் சாரி டூ ஃபோர் ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் டூ ஃபோர் ஃபைவ்னா ஆப்ஷன் பி ஸ்டான்ஸ் டூ ஃபோர் ஃபைவ்னா ஆப்ஷன் பி ஸ்டான்ஸ் எக்ஸ்ட்ரா சில அமைச்சர்கள் ஞாபகம் வச்சுங்க பிரதமர் யார் அப்படின்னா இடைக்கால அரசாங்கத்தில் அப்படின்னா நேரு ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் பிளஸ் டெப்டி பிரைம் மினிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டரும் யார் அப்படின்னா பட்டேல் இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அமைச்சர்கள் பட்டியலாம் நான் சொல்கிறேன் சரியா சிஹெச் பாபா சிஹெச் பாபா வந்து மைன்ஸ் அண்ட் பவர் மைனிங் அண்ட் பவர் மினிஸ்டர் அதை வந்து இவர்கிட்ட கொடுப்பாங்க சரியா மைனிங் அண்ட் பவர் மினிஸ்டர் ஜக்ஜீவன் ராம்னு ஒருத்தர் வந்து லேபர் மினிஸ்டர் ஜக்ஜீவன் ராம் அப்படிங்கிற நபர் வந்து லேபர் மினிஸ்டர் தொழிலாளர் அமைச்சராக இருப்பார் லேபர் மினிஸ்டர் இவர்கிட்ட கொடுத்துருவாங்க ஜக்ஜீவன் ராமு சிஹெச் பாபா வந்து மைனிங் அண்ட் பவர் பிரதமர் நேரு உள்துறை அமைச்சரும் டெப்டி பிரதமரும் யார் அப்படின்னா பட்டேலு சரியா இந்த இதுமாதிரி வந்து வெரைட்டியாக ஞாபகம் வச்சுங்க கஸ்னஃபர் கான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரு சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம பார்த்துட்டோம் பால்தேவ் சிங்கு லியா காதில் கான் நிதியமைச்சரு அசீஃப் அலி வந்து ரயில்வே மினிஸ்டரு ராஜாஜி கல்வி அமைச்சரு மண்டல் மண்டல் நபர் வந்து லா மினிஸ்டர் மண்டல் வந்து லா மினிஸ்டர் சட்ட அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ஸோ இதெல்லாம் முக்கியமான அமைச்சர்கள் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டூ ஃபோர் ஃபைவ் தான் ஆன்சர் பாயிண்டிங் டு அ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ பாய் சுரேஷ் ஹீஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மதர் ஹவு இஸ் சுரேஷ் ரிலேட் டு த பாய் சுரேஷ் ஒரு சிறுவனின் சிறுவனின் புகைப்படத்தை சுட்டி காட்டி அவன் என் அம்மாவின் ஒரே மகனின் மகன் என்று கூறினான் சுரேஷுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள தொடர்புன்னா நல்லா பாருங்க சுரேஷ்னு ஒருத்தருக்கான் சுரேஷ் என்ன பண்ணுறானா ஒரு புகைப்படம் இருக்கு ஏன்னா இந்த புகைப்படத்தில் ஒரு மனுஷன் இருக்கான் அவனை சுட்டி காட்டி அவனை பற்றி சொல்கிறான் என்ன சொல்கிறானா இந்த மனுஷங்கிறவன் இவன் அவன் அதான் இவன அவன் அவன் இவன் யாருன்னா சுரேஷோட அம்மா சுரேஷாவோட அம்மாவின் சுரேஷ் அம்மாவை மேலே போயிடுங்க சுரேஷுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அம்மா அம்மாவின் ஒரே மகன் அம்மாவின் ஒரே மகன்னா அது சுரேஷ தானே இருக்கும் என் அம்மாவுக்கு ஒரே மகன்னா நான் தானே அது சரியா சுரேஷ் நான் ஏன்னா என் அம்மாவின் ஒரே மகனின் மகன் அப்படிங்கிறாங்க இந்த பையன் இந்த ஃபோட்டோவை பார்த்து பையனை பார்த்து சொல்றேன் யார் தெரியுமா என்னோட அம்மாவோட ஒரே பையன் அதான் நான் என் அம்மா என் அம்மாவின் ஒரே மகன் நீங்க வரப்ப நீங்க இத மொத்தமா அடிச்சு விட்டு அது சுரேஷே அப்படின்னு போட்டுருங்க சுரேஷ் தான் சரியா அப்ப சுரேஷுக்கு பக்கத்துல யாரு இருக்கா சுரேஷின் மகன் அவள் முடிஞ்சுச்சு சுரேஷோட பையன் இவனோட பையனை பார்த்தே அதாவது இவனோட பையன் அது போட்டோல இருக்கிறது இவன சுரேஷோட பையன் எப்படி சொல்றான் பாருங்க என்னோட அம்மாவோட ஒரே மகன் அண்ணனோட பையன் தான் இவன் அப்படின்ட்டு சரியா இது மாதிரி தான் சுத்தி விடுவாங்க ஈஸியா பிடிச்சிடலாம் சரியா சுரேஷுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள தொடர்பு ஃபாதர் அப்பா சரியா ஹவு இஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு தட் பாய் இங்கே பாருங்களே இங்கே நல்லா கவனிங்க ஏன்னா இங்கே சன்னு கொடுத்துருந்தா சன்னு அடிப்பீங்க அதாவது ஹவு இஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு தட் பாய் அந்த பையனுக்கு சுரேஷ் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையனுக்கு சுரேஷ் யாரு அப்பா சரியா ஏன்னா இங்கே சன்னு கொடுக்கல பையன்னு கொடுக்கல ஏன்னா அப்பா பையனுக்கு கண்டுபிடிச்சிங்க ஆனால் பையன் இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் அதான் சொல்கிறேன் இங்கிலீஷில் படிங்க இந்த மாதிரி கொஸ்டின்ல கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் இஸ் வாட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் அரசமைப்பு சட்ட அரசாங்கம் எந்த வகையான அரசாங்கத்தை உறுதிப்படுத்துகிறது கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேஷன் சட்டத்துறை இரட்டிய அரசு பாப்புலர் கவர்மெண்ட் பிரபல அரசு முறை பல கட்சி முறை வரையறுக்கப்பட்ட அரசு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் நல்ல கவனிங்க கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் இஸ் வாட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இதெல்லாம் இந்த கேள்வி கொஞ்சம் நான் உளவியல் ரீதியாக பார்க்கணும் பிலாசோபிகலாக பார்க்கணும் ஒரு ஒரு நாட்டில் கான்ஸ்டியூஷன் இருக்குனு வைங்களே அது எதுக்காக இருக்கு இப்போ வட கொரியால கான்ஸ்டியூஷன் இல்ல நார்த் கொரியால கான்ஸ்டியூஷன் இல்ல

எங்கள் கவர்மெண்டோட ஒரு அதிகாரமே உங் இந்த புக்கு கீழே தான் இந்த புக்கு உட்பட்டு தான் நாங்கள் செய்யணும் எங்கள் அதிகாரம்லாம் ரொம்ப விரிவாக்கம்லாம் இல்லை கான்ஸ்டியூஷன் புக்களுக்கு படி தான் நாங்கள் செய்யணும் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா புக்குக்குள்ளேருந்துதான் கொண்டு வர முடியும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அது நீக்கிடும் அப்படிதானே அப்படி பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் என்ன ஆன்சராக இருக்குன்னா லிமிடெட் கவர்மெண்ட் வந்து ஆன்சராக இருக்கும் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இஸ் அதவேஸ் கால்டஸ் லிமிடெட் கவர்மெண்ட் அரசமைப்பு சட்ட அரசாங்கம் என்பது வரையறுக்கப்பட்ட அரசாங்கம் என்று சொல்லலாம் சரியா ஏன்னா அது அதனால எது வேணா செய்ய முடியாதுல்ல அதனால மல்டி பார்ட்டி கவர்மெண்ட் சொல்ல முடியாது பார்ட்டி சிஸ்டம்ல போய்டும் பாப்புலர் கவர்மெண்ட் சொல்ல முடியாது அது ரொம்ப கலோக்கியலா இருக்கு கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேஷன் சொல்ல முடியாது சட்டத்து கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம்னா பிரிட்டன்ல கூட தான் சட்டம் கொடுத்துருக்காங்க ஆனால் காஞ்சிஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்களே யாரு பிரிட்டேனு அப்ப நம்ம இந்தியா முறையில யோசிக்கணும் சரியா a picnic. They have five சன்ஸ் அண்ட் ஈஸ் சன் has த்ரீ சிஸ்டர்ஸ் Each சிஸ்டர் has ஒன் பேபி இன் டோட்டல் ஹவு many பீப்பிள் வென்ட் for the பிக்னிக் ஒரு ஜோடி சுற்றுலா சென்றது அவர்களுக்கு மூ ஐந்து மகங்கள் மற்றும் ஒவ்வொரு மகனுக்கும் மூன்று சகோதரிகள் உள்ளனர் ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு குழந்தை உள்ளது மொத்தம் எத்தனை பேர் பிக்னிக் செல் போனார்கள் ஒரு கப்புல்னு வந்தாலே ஃபாதர் மதர்னு வந்துடும் ரெண்டு பேர் வந்துடும் சரியா அந்த கப்பலுக்கு எத்தனை பசங்களா ஐந்து மகங்கள் உள்ளன அப்ப அந்த கப்பலுக்கு ஐந்து மகன்கள்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் இங்கே அஞ்சு பேர் வந்துடும் சரியா அந்த ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகனுக்கும் மூன்று சகோதரிகள் உள்ளன இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஒவ்வொரு மகனுக்குங்கிறப்ப இது கீழே மூணு இது கீழே மூணு இது கீழே மூணுன்னு யோசிக்காதீங்க சரியா அப்பா அம்மா அப்பா அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க அந்த அஞ்சு பசங்களை ஒவ்வொரு பையனுக்கும் மூணு சகோதரினா மொத்தம் அஞ்சு பேத்துக்குமே மூணு சகோதரி இருக்குது தானே அர்த்தம் ஏன்னா இவங்க எல்லாத்தோட அப்பா அம்மா இவங்க தானே இப்போ இவனுக்கு மட்டும் ஒரு மூணு சகோதரினா இவனுக்கு மூணு சகோதரினா வேற வேறையா அந்த மூணு மூணு அந்த பொண்ணுங்களும் வேற வேறையா அப்பனா அப்பா அப்பா அம்மா வேற வேற தானே இருப்பாங்க அப்பா அம்மா ஒன்று தானே அப்போ இங்கே குழப்பி விட்றது இதெல்லாம் குழப்பி விடுறது உங்களை ட்விஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு நபருக்கும் மூணு மூணு சகோதரினா நீங்க ஒவ்வொருக்கும் மூணு மூணு எழுதிவீங்க அப்படி இல்ல அஞ்சு பேத்துக்குமே மூணு சகோதரி இருக்காங்கன்னு அர்த்தம் மூணு சகோதரி இருக்காங்கன்னு அர்த்தம் ஆறு ஏழு எட்டுன்னு வச்சுக்குவோம் அது ஒரு மூணு பேர் சரியா அப்ப அப்பா அம்மா ஒரு ரெண்டு பேர் அவங்க கீழே பசங்க ஒரு அஞ்சு பேர் பொண்ணுங்க ஒரு மூணு பேர் அப்போனா அந்த அப்பா அம்மாவுக்கு மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க அதில் அஞ்சு பசங்க மூணு பொண்ணுங்க அவங்க குழந்தைங்க குழந்த குழந்தை குழந்த அப்பா அம்மாவுக்கு குழந்த குழந்தை மட்டும் எட்டு பேர் அஞ்சு பசங்க மூணு மூணு பொண்ணுங்க அப்படி வந்துருச்சா அப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சா இப்போ ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு குழந்தை இருக்கு ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு குழந்தை இருக்கு அப்படி தானே அப்படின்னா ஒம்பது பத்து பதினோரு பேராச்சா இதையும் சேர்த்தா இன்னொரு மூணு பேர் வந்துச்சா இப்போ டோட்டலா ஆட் பண்ணுங்க ரெண்டு பிளஸ் ஏழு அஞ்சு அவ்வளோ ஏழு ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு இஸ்ட் ஆன்சர் பதிமூணு இஸ்தான் சார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பதிமூணு சரியா பதிமூணு இஸ்தான் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தான் சார் பதிமூணு பின்வருவற்றில் எவை அரசாங்கத்தின் பாராளுமன்ற வரிபத்தின் அம்சங்கள் விச்சர் ஃபாலோவிங் பை ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்றாங்க மெஜாரிட்டி ரூல் ஆமாம் நாடாளுமன்றனாலே மெஜாரிட்டி தானே நாடாளுமன்றனாலே மெஜாரிட்டி தானே இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு பிஜேபி ஒரு எழுநூத்தி அஞ்சு சீட்டு ஜெயிக்குது அதை எது பார்த்தாலும் ஜெயிக்கல சரி அப்போ கூட்டணியோட எண்ணூத்தி நாற்பது சீட்னா கூட்டணியோடு சேர்ந்தால் தான் அந்த எண்ணூத்தி அந்த மெஜாரிட்டி மேலே போக முடியும் அப்போ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னாலே மெஜாரிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் அர்த்தம் சரியா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆமா মিনিஸ்டர்ஸ்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு ரெஸ்பான்சிபில் தானே சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தி எக்ஸிகியூட்டிவ்ஸ் ரெஸ்பான்சிபில் டு லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க அதாவது நிர்வாகத்துறை என்பது சட்டத்துறைக்கு பொறுப்பேற்கும் சொல்லி சொல்லுவாங்க நாடாளுமன்ற ஆட்சி முறையில எக்ஸிகியூட்டிவ்ஸ் ரெஸ்பான்சிபில் டு லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ்னா யார் இய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் சொல்றாங்க அப்ப ரெண்டாவது பாராளுமன்றி ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் தான் பொறுப்புள்ள அரசு ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆமா டக்குன்னு மெஜாரிட்டி போச்சு நம்பிக்கையில் அத்தியமானம் பாஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி கவர்ந்துச்சுன்னா டக்குனு அங்கே இந்தியா கூட்டணி எல்லா கூட்டணி சேர்ந்து டக்குன்னு அவங்க ஜெயிச்சிடலாம் எப்போவுமே ஒரு ரெடி ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மாக கவர்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம் செப்பரேஷன் ஆப் பவர்ஸ் அதிகார பகிர்வு தப்பு நாடாளுமன்ற முறை நம்ம இந்தியாவோட நாடாளுமன்ற முறைய பொறுத்த வரைக்கும் அதிகார பயிர் முறைன்னு இல்லை அமெரிக்காவில் தான் அதிகார பயிர் முறை இருக்கு அதிகார பயிர் முறைனா என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட் அது இல்ல மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் அது இல்ல அதிகார ஆக்சுவலாக இங்கே அதிகார பி பிரிவுன்னு சொல்லிருக்கணும் அதிகார பிரிவுன்னு மாற்றிக்கணும் சரியா செப்பரேஷன் ஆஃப் பவர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் அது இல்லை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசாங்கத்துலையும் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியின்னு மூணு இருப்பாங்களே மூணு துறை இருக்குல்ல ச நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை இதுக்கு போய் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுங்கிறாங்க நம்ம இந்தியாவோட பார்லிமெண்ட்ரி ஃபியூச்சர்லாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை ஃபாலோ பண்ணல நீங்கள் எக்ஸிகூட்டிவும் ஜுடிஷரியும் வேணால் செப்பரேட்டாக இருக்குது ஏன்னா ஆர்டிகல் ஐம்பது அதான் சொல்லுது டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் ஐம்பது என்ன சொல்லுது நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறை பிரித்தல் அது ஓகே ஆனால் லெஜிஸ்லேச்சர் சட்டத்துறையும் சே நிர்வாகத்துறையும் பிரி செப்பரேட்டாக இல்லை அதாவது நாடாளுமன்றத்தில் போய் எம்பி மினிஸ்டர் போய் சட்டம் போடுறாங்களா அப்போ அவங்க போய் சட்டத்துறையிலையும் ஈடுபடுறாங்களா அமைச்சர்களே அதே அமைச்சர்கள் தானே வெளியில் வந்து அதை செயல்படுத்துறாங்க அப்போ அதே அமைச்சர்கள் தானே எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்காங்க அப்போ பிரைம் மினிஸ்டர்ங்கிறவரு லெஜிஸ்லேச்சர்லையும் சட்டத்துறையிலும் ஒரு அங்கமாக இருப்பார் நிர்வாகத்துறையிலும் அங்கமாக இருப்பார் அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரும் ஒன்று தான் சேர்ந்துதான் இருக்குது எக்ஸிகூட்டிவும் ஜுடிஷியரி வேணா பிரிஞ்சிருக்கு ஆர்டிகள் ஐம்பதுல அதான் சொல்றாங்க சரியா நிர்வாகத்துறையும் நீதித்துறை வேணா இந்தியால பொறுத்தவரைக்கும் செப்பரேட்டா இருக்கு ஆனா நிர்வாக துறையும் சட்டத்துறையும் செப்பரேட்டா இல்ல ரெண்டு சேர்ந்தான் இருக்காங்க இந்தியால சரியா அப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் செப்பரேஷன் பவர்ஸ் இல்ல ஆனா அமெரிக்கால அப்படிதான் அமெரிக்கால செப்பரேஷன் பவர்ஸ் உண்டு சரியா அமெரிக்கா பிரசென்ட் பாட்டுக்கு பிரசண்ட் வேலையை பாப்பாரு அதான் நிர்வாக துறை பாட்டு நிர்வாக வேலை வேலைய பார்க்கும் பாலிமெண்ட் சட்டத்துறை பாட்டுக்கு அதோட வேலையை பார்க்கும் நீதித்துறை பாத்துக்கு அதோட வேலையை பார்க்கும் மூணு வேற வேற வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் சரியா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சோ ஆன்சர் ஒன் டூ த்ரீ இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் த வேல்யூ ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ரூ த்ரீ பை செவன் ப்ளஸ் ஃபோர் ரூ த்ரீ இந்த மாதிரி ஒரு சிம்பிஃபிகேஷன் கொஷ்டின் கேட்டாங்கன்னா கீழே கதை காஞ்சிகேட் எடுங்க ஃபோர் பிளஸ் த்ரீ ரூ த்ரீ டிவைடட் பை செவன் பிளஸ் ஃபோர் ரூ த்ரீ இன்ட்டு செவன் மைனஸ் ஃபோர் ரூ த்ரீ டிவைடட் பை செவன் மைனஸ் காஞ்சிகேட்னா என்ன செய்யணும்னா அப்படியே ஆப்போசிட் சைனை போட்டு எடுக்கணும் ஆப்போசிட் சைனை போட்டு எடுங்க சரியா சாரி ஆப்போசிட் சைனை போட்டு எடுங்க இப்போ என்ன வரும் ஆப்போசிட் சைனை போட்டு எடுத்தால் என்ன வரும் நல்லா கவனிங்க கீழே பாருங்க ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏமஸ்பினா ஏ ஸ்கோர் மைனஸ் பி ஸ்கோரா செவன் இன்ட்டு செவன் என்ன ஃபார்ட்டி நைனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கோர் என்ன ஃபோர் ரூ த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஃபோர் ரூ த்ரீக்கே ஸ்கொயர் எடுத்த என்ன வரும் ஃபோர் ஸ்கோர் சிக்ஸ்டீன் ரூ த்ரீன்னா த்ரீ சிக்ஸ்டீன் த்ரீஸாக ஃபார்ட்டி எயிட் வரும் பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு வரும் சரியா ஏ ஸ்கோர் மைனஸ் பி ஸ்கோர் கீழே போட்டுருங்க மேலே வந்து ஒவ்வொன்றா பெருக்குதான் செய்யணும் ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு மைனஸ் நாலு நாலு பதினாறு ரூட்டு மூணு ப்ளஸ் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று ரூட்டு மூணு தனி தானே பெருக்கிறேன் மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு வருமா முப்பத்தாறுன்னு வரும் ஏன்னா நாலு ரூட் மூணு இன்ட்டு மூணு ரூட் மூணுனால் நாலு மூணு பன்னெண்டு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு மூணு முப்பத்தாறு வரும் சரியா இப்போ இருபத்தொன்று ரூட் மூணு மைனஸ் பதினாறு ரூட் மூணு எவ்வளோ அஞ்சு ரூட் மூணு வருமா இருபத்தெட்டில் முப்பத்தாறு போச்சுன்னா எவ்வளோ மைனஸ் எட்டு வருமா கீழே ஒன்று வந்துச்சா அவ்வளோதானே பை ரூட் த்ரீ மைனஸ் எட்டு பை ஒன்று ஒன்று கன்சிடர் பண்ண தேவையில்லை ஸோ ஆன்சர் இதுதான் ஃபைவ் ரூ த்ரீ மைனஸ் எட்டு தான் ஆன்சர் ஓகேவா மைனஸ் பண்ணிட்டோம் இதால் இதை ரெண்டையும் பெருக்கிட்டோம் இங்கே போட்டோம் இதால் இதை ரெண்டையும் பெருக்கிட்டோம் இங்கே போட்டோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 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 ஆன்சர் ஃபைவ் ரூ த்ரீ மைனஸ் எய்ட் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் பொறுத்துக்க இறையாண்மை இறையாண்மைனால் என்னன்னு கேட்குறாங்க எல்லா வித வேற்றுமையும் தகு மக்களுக்காக மக்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இதய அதிகாரம் இறை இங்கே இறைன வார்த்தை இருக்கு சரியா இறையாண்மைனால் ஆப்ஷன் டி ஏனா டியா ஏனா ஃபோர் ஃபோருனுக்கு ஒரே ஆப்ஷன் ஆன்சர் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஆன்சர் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஏன்னா ஒரே ஆப்ஷன் தான் ஏழு நாலு இருக்குது சரியா மீதி பார்த்தாலும் வரும் சோஷியலிசம்னால் என்ன ப்ரொமோட்டிங் சோஷியல் சேஞ்ச் அதாவது சோஷியல் சோஷியல் வார்த்தைக்கே அப்படியே சேர்த்து விட்ருங்க பி ஒன்று

இருபத்தெட்டு நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது அவர் முப்பத்தி ரெண்டு வாத்துக்களை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமாக இருக்கும் நல்லா கவனிங்க நூத்தி நாற்பத்தி நாலு டக்கு வாத்துகள் இருக்கு இருபத்தி எட்டு நாளைக்கு உணவு இருக்கு முப்பத்தி ரெண்டு வாத்து விட்டுட்டாரு அப்படின்னா வித்துட்டாரு அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு கழிச்சுடுங்க கழிச்சிங்க அப்படின்னா நூற்றி பன்னெண்டு வரும் ஸோ நூற்றி பன்னெண்டு வாத்துகள் எத்தனை நாளில் அந்த உணவை சாப்பிடும் கேட்குறாங்க சரியா நல்லா நான் வச்சுங்க இங்கிட்டு வாத்துகள் இருக்கு இங்கிட்டு நாட்கள் இருக்கு இதுக்கு மாதிரி போட்டால் அது போய் பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி ப்ரொஷர்ஸ் யாரும் கவனிச்சிங்கன்னா பார்த்துங்க இதுனா இது இதுனா என்ன அப்படின்னு கேட்டாலே இது போய் பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க பாக்ஸ் மெத்தட் சரியா இந்த பாக்ஸ் மெத்தடில் டேரக்ட் டைப் இன்டேரக்ட் டைப்னு ரெண்டு டைப் இருக்கு இப்போ டேரெக்ட் டேரெக்டானு பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கணும் வாத்துக்கள் எண்ணிக்கை வந்து குறையுது நூத்தி நாற்பத்தி நாலு வாத்து இப்ப நூத்தி பன்னெண்டு வாத்து தான் இருக்கு அப்ப சாப்பிட்ற எண்ணிக்கை அதிகமாகுமா நாட்கள் அதிகமாகுமா புரியுதா உங்களுக்கு ஒரு உணவை வந்து ஒரு ஒரு உணவை சாப்பிடறதுக்கு பத்து பேர் டக்குன்னு அதிகமா தானே ஆகும் அந்த மாதிரி ஆட்கள் அதாவது வாத்துகளின் எண்ணிக்கை கொஞ்சம் நாட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இது பேர் வந்து பாக்ஸ் மத்தில சொல்லுவோம் அதாவது இது குறையுது இது அதிகமாதுன்னா இது பேர் இன்டெரெக்ட் சொல்லுவோம் இன்டெரெக்ட் மத்தருக்கு எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சைடில் சைட்ல நூத்தி பன்னெண்டு கீழே போட்டுக்கணும் மீதி ரெண்டு நம்பரையும் மேல இன்ட்ரூவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சரியா இன்டேரக்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னா சைடில் இருக்கிறது கீழே போட்டுக்கணும் மீதி ரெண்டையும் மேலே இன்டூ பண்ணிக்கணும் இன்டெரெக்ட்னால் என்ன இங்கிட்டு குறைஞ்சது இங்கே ஏறுதுன்னா பாக்ஸ் மெத்தடில் அதுக்கு பேர் இன்டெரக்ட்னா அர்த்தம் இன்டெரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இப்போ சால்வ் பண்ண ஆன்சரு ரெண்டு பதினாலு ரெண்டு ஐம்பத்தாறு பதினாலு நாலு வாட்டி போகும் நான் மூணு பன்னெண்டு ஆறு நாலு இருபத்தி நாலு முப்பத்தாறு இஸ்தான் சார் முப்பத்தாறு ஆப்ஷன் பி இஸ்தான் சார் ஒரு வாட்டி ரிவன் பண்ணி பார்த்துங்க டி இஸ் நாட் என்போர்ஸபிள் எனி கோர்ட் ஆஃப் லா கரெக்ட் தானே அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நீர்மத்தும் செயல்படுத்தாது கரெக்டு ரஷ்யா வந்து பெறப்பட்ட அடிப்படை கடமைகள் சொரன்சிங் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டன கரெக்ட்டு தான் பைன் கரெக்ட்டு தான் ஈஸி தானுங்க அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க டிபிஎஸ்பி கான்ஸ்டியூஷன்ல ஒரு சில ஆர்டிகல்ஸ் எழுதிட்டாங்க அந்த ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி தான் கவர்மெண்ட் செய்யணும் அதுதான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்டிகல்ஸ்லே கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அம்பேகர் எழுதிருக்காரு அதுதான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இது வந்து அயலா நாட்டுல இருந்து இருக்கப்பட்டது டிபிஎஸ்பிங்கிறது அயலா நாட்டுல இருந்து இருக்கப்பட்டது எந்த பகுதியில் சாரும் அப்படின்னா பகுதி நாலு பகுதி நாலு சாரும் சரியா அடிப்படை கடமைகள் எந்த பகுதினா பகுதி நாலு ஏ ஃபோர் ஏ இந்த அடிப்படை கடமைகள் எந்த நாட்டுல இருந்து இருக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்ய நாட்டுல இருந்து இருக்கப்பட்டது ஸ்வரன் சிங் குழுதா அதை பரிந்துரைப்பார் இந்திரா காந்தி ஆட்சியில நாப்பத்திரண்டா சட்டதல்ல இந்த அடிப்படை கடமைகளை வந்து கான்சியூஷன் புக்ல சேர்ப்பாங்க அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் எழுதின கான்சியூஷன் புக்ல அடிப்படை கலைஞர்களும் ஒண்ணு இல்ல அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் புக்கில் அடிப்படை கடமைகள் ஒன்று இல்லவே இல்லை இந்திராகாந்தி ஆட்சியில் தான் நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல தான் அடிப்படை கடமைகள் ஒன்று நம்ம குடிமளுக்கு வேணும்னு சொல்லிட்டு சேர்த்துருப்பாங்க கான்ஸ்டியூஷன் புக்கில் அது எந்த பகுதியில் சேர்த்திருப்பாங்கன்னா பகுதி நாலு ஏல சேர்த்துருப்பாங்க எந்த ஆர்டிக்கலில் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா ஐம்பத்தொன்று ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கலில் சேர்த்திருப்பாங்க ஐம்பத்தொன்று ஏ மொத்தம் இந்திரா காந்தி பத்து பாடி அடிப்படை கடமைகள் எழுதியிருப்பாங்க பின்னால் வந்த பிரதமராக கூடிய வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினொன்றாவது அடிப்படை கடமையாக ஒன்று சேர்ப்பார் அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கட்டாயம் கல்வியை வந்து கற்க வேண்டும் சொல்லிட்டு பதினொன்றாவது அடிப்படை கடமையாக வந்து வாஜ்பாய் சேர்ப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அது வந்து எண்பத்தி ஆறாம் சட்டத்தில சேர்ப்பார் எண்பத்தி ஆறாம் சட்டத்ததத்தில் சரியா ஞாபகம் வச்சுங்க ஆல் ஆர் கரெக்ட் ஃபைண்ட் எக்ஸ் ஸோ எக் ப்ளஸ் சிக்ஸ் கம்மா எக்ஸ்ப்ளஸ் டுவெல் அண்ட் எக் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர் கான்சிகூட்டிவ் டர்ம்ஸ் ஆஃப் அ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபி என்பனா ஒரு பெருக்கு தொடர வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க ஆப்ஷன் செட் வந்துடலாம் இந்த மாதிரி கொஷனில் ஆப்ஷன் செட் வந்ததாக கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் சின்ன ஆப்ஷன் என்ன மைனஸ் சிக்ஸா மைனஸ் சிக்ஸா போடுங்க ஜிபினா நான் என்னென்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்பரால் செகண்ட் நம்பர் டிவைட் பண்ணுறதும் செகண்ட் நம்பரால் தேர்ட் நம்பரை டிவைட் பண்ணிண ஆன்சரும் சேமாக இருக்கும் அதான் ஜிபி சரியா டிவிஷன் எல்லாம் சேமாக இருக்கும் ஸோ மைனஸ் சிக்ஸ் வந்து எக்ஸ் இருக்குது அதில் எல்லாத்தையும் போடுங்க மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ ஜீரோனு வந்துடும் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் எவ்வளோ சிக்ஸ்னு வரும் வாய்ப்பே வாய்ப்பேலில் ஏன்னா ஜீரோ பை சிக்ஸு ஜீரோனு வந்துடும் வாய்ப்பே இல்லை மைனஸ் பன்னெண்டு தூக்கி அங்கே போடுங்க மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் சிக்ஸ்னு வரும் மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ஜீரோனு வந்துடும் மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணு மூணுன்னு வந்துடும் இதை டிவைட் பண்ண மைனஸ் சிக்ஸ் வராது வராது டிவிஷனே வராது மைனஸ் பதினெட்டை தூக்கி போடுங்க எக்ஸ் இருக்கிறது மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் பன்னெண்டுன்னு வந்துடும் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் ஆறுன்னு வரும் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் மூணுன்னு வரும் சரியா இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா டிவிஷன் எல்லாம் சேம் இருக்காமல் பாருங்கள் அதாவது மைனஸ் பன்னெண்டாவில் மைனஸ் ஆற வகுத்திங்க அப்படின்னா ரெண்டு கிடைக்குதா சூப்பர் இந்த ஆள் இதை டிவைட் பண்ணால் ரெண்டு கிடைக்கிது அதே மாதிரி இதால இதை டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் கிடைக்குதான்னு பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் த்ரீ வந்து இதுவும் ரெண்டு கிடைக்குது அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் பதினெட்டு தான் ஆன்சர் ஸோ ஜிபினா ஃபஸ்ட் நம்பரால் செகண்ட் நம்பரை டிவைட் பண்ண ஆன்சரும் செகண்ட் நம்பரால் தேர்ட் நம்பரை டிவைட் பண்ண ஆன்சரும் தேர்ட் நம்பரால் ஃபோர்த் நம்பரை டிவைட் பண்ண ஆன்சர் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அது பார்த்தா ஜிபி பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க சரியா ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் தொண்ணூற்றி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி மக்களவை உறுப்பினர்களில் பதினஞ்சு பர்சன்ட் பேர் அமைச்சர்களாக வரலாம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் தொண்ணூற்றி ஒன்றாவது சட்டத்திருத்தம் தொண்ணூற்றி மூணு இல்லை சரியா தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் தொண்ணூற்றி மூணு வராது ச தொண்ணூற்றி ஒன்றாவது சட்டத்திருத்தம் படி என்ன சொல்கிறாங்கன்னா லோக்சபாவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதில் பதினஞ்சு சதவீத நபர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்கலாம் அதை தாண்டி இருக்கக்கூடாது அதான் சொல்கிறாங்க அதான் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கலாங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட சரியா தொண்ணூற்றி ஒன்றாவது சட்டத்தோம் ஞாபகம் வச்சுங்க நோ மினிஸ்டர் கேன் பப்பாயின்ட் பை பிரசிடென்ட் வித் அவுட் பிக்கமிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகாமல் எந்த ஒரு அமைச்சரையும் ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது நோ மினிஸ்டர் கேன் பி அப்பாயின்ட் பை பிரசிடென்ட் வித்தவுட் பிகமிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகாமல் எந்த ஒரு அமைச்சரையும் ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது தப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாதான் அமைச்சரானு அவசியம் இல்லை ஃபஸ்ட் டைம் அமைச்சராகலாம் இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களோ என்னையோ யாரையோ முதலமைச்சர் நினைச்சாலோ பிரதமர் நினைச்சாலோ நம்மளை நிதியமைச்சராக போட்டுடலாம் நம்மள ஆகலாம் டக்குன்னு அமைச்சர் ஆகிடலாம் நம்ம சரியா ஆனால் ஆறு மாதம் தான் நமக்கு வேலிட்டி அந்த ஆறு மாதம்ள்ளே ஏதோ தொகுதியில் நின்று நம்ம எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகி காட்டணும் அப்போ நம்ம அமைச்சர் பதவி நீடிக்க முடியும் சரியா அது அந்த விஷயமும் இந்த தொண்ணூத்தொன்றாவது சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ அமைச்சர் ஆகிதா அதாவது எம்பி ஆகிதா மினிஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை மினிஸ்டர் ஆகிடலாம் அப்புறம் எம்பி ஆகி காட்டலாம் சரியா இதே ராஜ்யசபா எம்பி ஆத்துக்கு நீங்க எம் ராஜ்யசபா மினிஸ்டர் ஆத்துக்கு இன்னொரு ரூட் இருக்கு நீங்க தொகுதில் நின்று ஜெயிக்கணும்னா கூட அவசியம் இல்லை ஸ்டெயிட்டாக மினிஸ்டர் ஆகிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிடலாம் உங்களை பிரைம் மினிஸ்டரோ அமைச்சரவையோ ஆளுங்கட்சி உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டு அங்கேருந்து மினிஸ்டர் ஆக்கி விடலாம் சரியா நீங்க அப்ப மக்களே சந்திக்க தேவையில்ல நீங்க பாட்டுக்கு மினிஸ்டர் ஆகிடலாம் என்ன ஸோ இந்தியா அதுதான் ஸோ அப்போ முதல் ரெண்டுமே தப்பு நன்னா ட்ரூ ஸ்டேண்ட்ஸ் இப் மஹ மனோகர் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் செவன் ஃபிஃப்டி பர் டூ இயர்ஸ் ஆன சம் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து எழுநூற்றி ஐம்பதுங்க எண்ணு வந்து ரெண்டு வருஷங்க அசல் வந்து நாலாயிரத்தி ஐநூறுங்க வட்டி கேட்குறாங்க சரியா வட்டி கேட்குறாங்க ஸோ எஸ்ஐ இஸ் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா ஏழுநூற்றி ஐம்பது பிஎன்ஆர் பை போட்டுங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இதை கீழே கொண்டு வாங்க இதை கீழே கொண்டு வந்துடுங்க இந்த சைடு ஆறுன்னு வச்சுங்க அப்படியே சரியா இந்த சைடு ஆறுன்னு அப்படியே வச்சுக்கோங்க இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க சரியா அடிக்கிறது அடிக்கிற வேலை கடுப்பாகுது என்ன தச்சை அடிக்க தரிச்சு அஞ்சு ஒம்பது வாட்டி போகும் அஞ்சு ஒன்று மூணு நூற்றி ஒம்பது மூணு ஐம்பது வாட்டி போகும் மூணு மூணு வாடி போகும் ரெண்டு இருபத்தஞ்சு வாட்டி போகும் ஸோ ஆறு சைகோல்ட்டு இருபத்தஞ்சு பை மூணு பர்சன்ட் வருது இருபத்தஞ்சி பை மூணு பர்சன்ட்னா எங்கே இருபத்தஞ்சு பை மூணு பர்சன்ட்டு இருபத்தஞ்சு பை மூணு பசி மியஸ்டியூஷன் எதுவும் சொல்றதுக்கு இல்லை நீங்கள் பண்ணிக்கலான ஆன்சர் வந்துடும் சரியா இருபத்தஞ்சு என்ன எட்டு ஒன்பது எட்டு ஆமாம் எட்டு ஒன்பது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க சரியா கவர்னர் மறைமுக தேர்தல் மூலம் நியமிக்கப்படுகிறார் அடிப்படையிலே தப்பு கவர்னர் தேர்தல் முறையிலே நியமிக்கப்படல அது நேரடியோ சரி மறைமுகம் சரி எந்த தேர்தலையும் நியமிக்கப்படல கவர்னர் கவர்னர் யார் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஆள் ஒரு ஏஜென்ட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆன ஒரு நபர் அவ்வளோதான் கவர்னர் சரியா மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் கேம்பி பி ரிமூவ் அட் எனி டைம் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது தப்பு ஸோ அப்போ இது தப்பு சென்ட்ரல் கவர்மெண்டால தான் கவர்னர் நீக்க முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நீக்க முடியாது சரியா அப்ப ரெண்டுமே தப்பு நன்னா ட்ரூ இஸ் த ஆன்சர் பின்வரவற்றில் ராஜ்மனா குழுவின் அம்சங்கள் யாவை இக்குழுவில் ராஜ்மனா கமிட்டி உட்பட ராஜ்மன்னார் உட்பட மூணு பேர் உள்ளனர் ராஜ்மனா கமிட்டி உட்படல ராஜ்மனார் உட்பட மூணு பேர் உள்ளனர் கரெக்டு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்று இந்த குழு வந்து முன்மொழிகிறது தப்பு ராஜ்மனார் கமிட்டி வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டை முழுசா நீக்குங்கன்னு சொல்லிட்டு எங்கயுமே சொல்லல மாறாக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறையும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ரெண்டு ஆர்டிகளை ஃபுல்லா நீக்கிடுங்க மாநில அவசர நிலையும் மத்திய அரசு சொல்றதை மாநில அரசு கேட்க வேண்டும் சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகல் இந்த ரெண்டு ஆர்டிகளை நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ராஜமனார் சொன்னார் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பத்திலாம் ஃபுல்லா நீக்குங்கலாம் சொல்ல நேஷனல் எமர்ஜென்சி சரியா

ஓகே பதினெட்டா கொஸ்டின் பதினெட்டு இருபதும் பார்த்தா முடிஞ்சு சரியா நான் ஸ்ட்ரைட்டாக பத்தம்போது போயிட்டேன் இது ரொம்ப ஈஸியாக இருபத்தஞ்சு பை நூறுனு போட்டுருங்க பர்சன்டேஜ்னா பெர்சேஜ்னா பக்கத்தில் இருக்கிற கீழே நூறு போட்டுருங்க மேலே நானூறு போட்டுருங்க சரியா முடிஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒன் ஒன் ஒன்சோ கேன்சல் அஞ்சு அஞ்சு வடி போகும் அஞ்சு ரெண்டு வாடி போகும் பதினஞ்சு பை ரெண்டு ஆப்ஷன் இல்லையே கொஞ்சம் இருபத்தஞ்சு பை நூறு நல்லா அடிக்கணும் நல்லா அடிப்போம் என்ன நல்லா அடி அடி நான் அடிக்கணும் அஞ்சு அஞ்சு அடி போகும் அஞ்சு ரெண்டு அடி அடி போகும் ஓ ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது போட்டேன் போல முப்பது டிஸ்தான் சார் மூணு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது பர்சன்ட் டிஸ்தான் சார் இதை பார்த்தாச்சு நினைக்கிறேன் ரைட் லாஸ்ட்டாக ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருவோம் அது மாதிரி செட் பை செட்டாக கொண்டு போவோம் இவ் எக்ஸ் பெர்சன்ட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி தென் x த வேலியூ x எக்ஸ் எக்ஸ் பெர்சன்ஜ்னா எக்ஸு பை ஹண்ட்ரட் போட்டுங்க எங்கெல்லாம் பெர்சன் வந்து 100 போட்டுருங்க சரியா ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட்னா இன் டூ சிக்ஸ் போட்டுருங்க ஆஃப்னா இன்டூ இஸ்னா ஃபோர் ஃபிஃப்டி இங்கே பாருங்களேன் இந்த வாக்கியத்தை அப்படியே டேட்டாவாக மாற்றேன் பாருங்கள் பர்சேஜ்னா கீழே ஹண்ட்ரட் போட்டேண்ணா ஆஃப் இருக்கிற இடத்துல வந்து எங்க போட்டேன் பாருங்க இன் போட்டேன் சரியா ஆறுநூறு ஆறுநூறுனே போட்டேன் இஸ் இருக்கிறதுல என்ன போட்டேன் பாருங்க ஈக்குவல் டு போட்டேன் நானூற்றி ஐம்பது சரியா அப்போ எக்ஸ் டு நானூற்றி ஐம்பது இந்த ரெண்டு சூர ரெண்டு சா கேன்சல் ஆறு கீழே வந்துடும் ஆறு கீழே வந்துச்சுன்னா அவ்வளோ ஏழா நாற்பத்தி ரெண்டு முப்பது அஞ்சு சி 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 சிசி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இருபது கொஸ்டின் முடிச்சாச்சு ஒரு மாமலே கொஷ்ஷன் முடிச்சாச்சு மாதிரி அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து அடுத்தடுத்த வரும் குரூப் ஒன் ரிவிஷன் இதை வச்சுக்கோங்க சரியா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ